வெல்கம் டு விஸ்டம் அகாடமி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தினமணி, இந்து தமிழ் திசை, தி இந்து, பிஐபி மற்றும் கவர்மெண்ட் வெப்சைட்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம். வாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கரோனா. இந்தியாவில் ஜனவரி 16ஆம் தேதியிலேருந்து கரோனா தடுப்பூசி போட போகிறேன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் போட போகிற தடுப்பூசிகள் இதெல்லாம் பார்த்தோம்னா கோவேக்சின் அப்புறம் கோவிஷீல்டு. ஓகேங்களா, இதில் முதல் கட்டமாக முன்னுரிமை அடிப்படையில் முன்களப் பணியாளர்களான மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள் அப்புறம் தூய்மை பணியாளர்கள் 3 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்த போறாங்க. அதே மாதிரி அடுத்த கட்ட முன்னுரிமை யாருக்கு வழங்க போறாங்கன்னா 50 வயதை கடந்தோர். அதே மாதிரி இந்த கோமார்பிடிட்டிங்கிற இந்த இணை நோய் உள்ள 50 வயசுக்கு குறைந்த நபர்களையும் மொத்தமா 27 கோடி பேருக்கு இந்த தடுப்பூசி செலுத்த போறாங்க. ஓகேங்களா, இந்த தடுப்பூசிகளோட மொத்த மேனேஜ்மெண்ட்டும் கோவின் இணையதளம் மூலமாக இந்த கொரோனா தடுப்பூசி சேமிப்பு, விநியோகம் அப்புறம் வந்து தடுப்பூசியை யாரெல்லாம் செலுத்திக்கிட்டாங்க அந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் மேனேஜ் பண்ண போறாங்க. ஓகேங்களா, இதுலேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கரண்ட் அஃபேர் கரோனா தடுப்பூசி சேமிப்பு, விநியோகம் மற்றும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் நபர்களின் விவரங்கள் உள்ளிட்டவற்றை மேலாண்மை செய்யும் இணையதளம் எது. நெக்ஸ்ட் சர்வதேச செய்திகள். 62 பேரோட சென்ற ஒரு சர்வதேச விமானம் வந்து கடலுக்குள்ள விழுந்துருச்சு. விமானத்தோட பயண வழித்தடம் எதுவாக இருந்துச்சுன்னா ஜகார்த்தாலேருந்து தங்கராங் வழியாக மேற்கு கலிவந்தனுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த தங்கராங் விமான நிலையத்திலேருந்து புறப்பட்ட போதே இந்த விமானம் வந்து வழிமாறி சென்று கடலுக்குள்ள விழுந்துருச்சுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விமானத்தோட ரகம் எதுன்னு பார்த்தோம்னா போயிங் 737-524. ஓகேங்களா, இதே மாதிரி 2018 இந்தோனேஷியாவோட ஜகார்த்தாலேருந்து புறப்பட்ட இந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிருந்துச்சு. அந்த விமானம் இந்த ரகம்னு பார்த்தோம்னா போயிங் 737-8. ஓகேங்களா, இதுலேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற கரண்ட் அஃபேர் 2020ஆம் ஆண்டில் இந்தோனேஷியாவில் விபத்துக்குள்ளான விமானத்தின் ரகம் எது. நெக்ஸ்ட் சர்வதேச செய்திகள். ட்ரம்ப் விலகாட்டி அவங்களை வந்து பதவி நீக்கம் செஞ்சிருவோம்னு சொல்லி அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகர் நான்சி பெலோசி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது வந்து எந்த சட்டத்து மூலமா செய்ய போறாங்கன்னா அமெரிக்க அரசியல் சாசனத்தோட 25வது சட்டத்திருத்தம் மூலமா பண்ண போறாங்க. ஓகேங்களா, இந்த சட்டம் என்னன்னு பார்த்தோம்னா அமெரிக்க அதிபரா பொறுப்பு வகிக்கிற ஒருத்தவங்க வந்து மரணம் அடைஞ்சிட்டாலோ அல்லது உடல் அல்லது மனநிலை தகுதி இழந்துட்டாலோ அவங்களோட அதிகாரத்தை வந்து துணை அதிபருக்கு மாற்றுவதற்கான சட்டம் தான் இந்த சட்டம். இந்த சட்டம் வந்து ஆபத்தானவர் என்ற நிலையை அடைந்து பதவி விலக மறுக்கும் அதிபர்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, எனினும் இந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நாடாளுமன்றத்தோட 2 அவைகளிலும் 3/2 உறுப்பினர்களோட ஆதரவு தேவை. ஓகேங்களா, இந்த ஆதரவு வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு கிடையாது. ஆனாலும் இந்த மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் ஜோ பிடன் அவங்க பதவி ஏற்கிற வரைக்கும் இந்த அதிபர் பொறுப்பை தற்போதைய துணை அதிபரான மைக் பென்ஸ் தான் அதிபராக இருப்பாங்க. ஓகேங்களா, இதுலேருந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ண கரண்ட் அஃபேர் அமெரிக்க அரசியல் சாசனத்தின் 25வது சட்டத்திருத்தம் கூறுவது என்ன. நெக்ஸ்ட் இந்திய நிகழ்வுகள். 16வது வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் மாநாடு நடைபெற்று இருக்கு. இந்த மாநாடு எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தினம்னு ஜனவரி 9ஆம் தேதி பிரவேசி பாரதிய திவாஸ்ன்னு கொண்டாடுறாங்க. இந்த தினத்தை ஒட்டி ஒரு 4 நாள் மாநாடு நடக்கும். ஓகேங்களா, இந்த தினத்துல ஏன் விழா கொண்டாடுறாங்கன்னா 1915ஆம் ஆண்டுல இதே ஜனவரி 9ல தான் மிகப்பெரிய வெளிநாட்டு வாழ் இந்தியரான மகாத்மா காந்தி வந்து தென்னாப்பிரிக்காலேருந்து நாடு திரும்பியிருப்பாங்க. இந்த தினம் வந்து ஃபர்ஸ்ட் யார் கொண்டாட ஆரம்பிச்சாங்கன்னா முன்னாள் பிரதமர் வாஜ்பாய். 2003ல இருந்து இந்த தினத்தை இந்த பிரவேசி பாரதிய திவாஸ்னு கொண்டாடிப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஆண்டு மாநாட்டோட மைய கருத்து எதுன்னு பார்த்தோம்னா தற்சார்பு இந்தியாவுக்கான பங்களிப்பு. இதுலேருந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ற கரண்ட் அஃபேர் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தினம் கொண்டாட காரணம் என்ன. நெக்ஸ்ட் சுற்றுச்சூழல். விமான நிலைய விரிவாக்கத்துக்கு வந்து சரணாலய நிலையத்தை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி உத்தரகாண்ட் அரசு வந்து முடிவெடுத்திருந்தாங்க. இதுக்கு வந்து உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிட்டாங்க. ஓகேங்களா, அது என்ன சரணாலயம் பார்த்தோம்னா சிவாலிக்ல உள்ள இந்த யானைகள் சரணாலயம். ஓகேங்களா, சரணாலயத்தை பத்தி பாத்துருவோம். இது வந்து 1992ல மத்திய அரசோட யானைகள் பாதுகாப்பு திட்டத்தில் இணைச்சிருந்தாங்க. அதுமாதிரி 2002ல இந்த சரணாலயத்தை வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமாகவும் அறிச்சிருந்தாங்க. ஓகேங்களா, ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த விமான நிலைய விரிவாக்கத்துக்கு வந்து இந்த பாதுகாக்கப்பட்ட மண்டலம் என்ற அறிவிப்பானை வந்து திரும்ப பெறதுக்கு வனவிலங்குகள் வாரியம் அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்த முடிவுக்கு வந்து உத்தரகாண்ட் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி RS சவுகான் வந்து தடை விதிச்சிட்டாங்க. ஓகேங்களா, இதுல இருந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ற கரண்ட் அஃபேர் சிவாலிக் யானைகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் இந்திய நிகழ்வுகள். மத்திய பிரதேச மத சுதந்திர அவசர சட்டம் 2020க்கு வந்து ஆளுநர் ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. அந்த மத்திய பிரதேசத்தோட ஆளுநர் யாருன்னு பார்த்தோம்னா ஆனந்தி பென் பட்டேல். ஓகேங்களா, இந்த சட்டத்தை பத்தி பாத்துருவோம். சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா திருமணம் என்ற பெயரிலோ அல்லது வேறு ஏதேனும் முறைகேடான வழியிலோ ஒருவர் வந்து ஆசை காட்டி அவங்களை கட்டாயப்படுத்தி நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மத மாற்றத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி யாருன்னா மத மாற்றத்தில் ஈடுபட்டாங்கன்னா 2 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 50,000 வரைக்கும் அபராதமும் விதிக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி தானா முன்வந்து ஒருத்தங்க மதம் மாற விரும்பினாங்கன்னா அவங்க வந்து 60 நாட்களுக்கு முன்னாடியே மாவட்ட நிர்வாகத்துல தெரிவிச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த மாநிலங்களில் நிறைவேற்றப்பெற அவசர சட்டம் அது தொடர்பான சரத்து எதுன்னு பார்த்தோம்னா 213. இதுலேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண கரண்ட் அஃபேர் மாநிலங்களில் அவசர சட்டமானது எந்த சரத்தை பயன்படுத்தி நிறைவேற்றப்படுகிறது. நெக்ஸ்ட் செய்தி துளிகள்.
வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் மாநாட்டில் பிரதமர் ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசியிருந்தாங்க. என்ன திருக்குறள்னு பார்த்தோம்னா, கேடறியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை. ஓகேங்களா, இந்த திருக்குறளோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு நாடு வந்து பகைவரே இல்லாமல் இருக்கணும், அதே மாதிரி எதனா ஒரு கேடு ஏற்பட்டுச்சுன்னா அந்த நாட்டோட வளங்கள் குன்றாதான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நாடு தான் நாடுகள் எல்லாவற்றிலும் தலை சிறந்த நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க திருவள்ளுவர். ஓகேங்களா, இந்த திருக்குறள் தான் பிரதமர் மோடி மேற்கோள் காட்டி பேசியிருப்பாங்க. இதுலேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண கரண்ட் அஃபேர், திருவள்ளுவர் எந்த நாட்டை நாடுகளுள் தலையாய நாடு என வர்ணிக்கிறார். நெக்ஸ்ட்டு செய்தி சுருக்கம், இதுவரைக்கும் பார்த்த கரண்ட் அஃபேர்ஸை இதை வச்சு ரிவைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நேற்றைய வினாக்களின் விடை. ஃபர்ஸ்ட் கேள்வி, தமிழ் இலக்கிய ஆளுமை திரு ஆ மாதவன் அவர்களின் படைப்புகள் அல்லாதது எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒரு சிறு இசை. மற்ற மூணு புக்குமே அவங்க எழுதுனது தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சிந்து நதியின் துணை நதிகளில் மிகப்பெரிய நதி எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சீனா. மூன்றாவது கேள்வி, உலகின் நீளமான இரண்டு அடுக்கு ரயில் சேவையின் நீளம் என்ன? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, 1.5 கிலோமீட்டர். நான்காவது கேள்வி, தமிழக அரசின் காவல்துறையில் உள்ள பெண்களுக்கு அளித்துள்ள இடஒதுக்கீடு எவ்வளவு? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, 30%. அஞ்சாவது கேள்வி, லே மாவட்டத்தில் அமைய உள்ள திட்டங்களில் சேராதது எது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, தமாஷா. நெக்ஸ்ட் இன்றைய மாதிரி வினாக்கள். ஃபர்ஸ்ட் கேள்வி, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் மத்திய அரசு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ரெண்டாவது கேள்வி, தமிழக தொழில் துறை தொடங்கப்பட்டுள்ள ஆண்டு. மூன்றாவது கேள்வி, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? நான்காவது கேள்வி, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை. அஞ்சாவது கேள்வி, இந்தியா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவராக எப்பொழுது பொறுப்பேற்கும்? இந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ் தெரியணும்னா போன வீடியோக்கான லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டெய்லி வீடியோக்கள் பார்க்கணும்னா தி விஸ்டம் அகாடமியோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.